எல்லா புகழும் இறைவனுக்கு. திருக்குறானில் பேரிச்சையை உருவாக்கி தந்தோம் அப்படின்னு இறைவன் சொல்கிறான். அரபு தேசத்தின் பிரதானமான விடயம் பேரிச்சை. ஸோ நம்ம டேட்ஸை வந்து எந்த கலரில் பார்த்துருக்கோம், ப்ரௌன் கலரில் தான் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த கலரில் தான் காய் காய்க்குது மரத்தில். அங்கே துபாயிலிருந்து வந்தவங்க தங்களுடைய வீட்டிலேயே ஒரு மரம் இருக்குது. போன முறை துபாய் போயிருக்கும்போது அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன். இங்கே வரும்போது நம்ம காயல்பட்டினம் ஊருக்கு வந்திருக்காங்க. ஸோ அங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி பெருச்சை. இப்படி தான் காய்க்கும். ஒரு மரத்தில் 10 குலைகள் அவ்வளோ காய், கிட்டத்தட்ட ஒவ்வொன்றுலேயும் 10-10 கிலோ இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி வந்து எடுத்து கட் பண்ணி அவங்க நெட்டு நெட்டாக கட்டி வச்சிடுறாங்க. மரத்துலேயே கட்டுறாங்க, வெளியிலையும் கட்டி வைக்கிறாங்க. அது தானாக பழுத்து கொட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது. அது பழுத்தவுடனே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ காய வைக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு கிடைக்கக்கூடிய ட்ரை டேட்ஸ், ஒரு இறுக்கமான காஞ்ச பேரிச்சை வந்து கிடைக்குது. இந்த இதை சாப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. இறைவன் திருக்குறானில் சொல்கிறான், மனிதர்களினுடைய உணவு தேவைக்காக நாம் தானியங்களை இன்னென்ன மரங்களைன்னு சொல்கிறதுல பேரிச்சையும் உருவாக்கி தந்தோம். அது காயாக இருக்கும்போது என்ன கண்டிஷனில் இருக்குது, அது யார் அதை உருவாக்கி தந்தது, பழமாகும்போது என்ன கண்டிஷனில் இருக்குது, யார் அந்த பக்குவத்தை அதற்கு தந்தது, அதை உணவாக்கி தந்தது. பல சமயங்களில் ரசூலா அவங்களும் அவங்க குடும்பங்களும் பசியோடு இருக்கும்போது இந்த பேரிச்சம்பளம் மட்டுமே உணவாக இருந்திருக்கு அப்படிங்கிற செய்தி ஹதீஸினுடைய பல பக்கங்களில் இருக்குது. பொது சொத்தை எடுத்து சாப்பிட்றது எவ்வளோ தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றுன்னு ரசூலா அவங்க நமக்கு படிப்பினை சொல்லியிருந்திருக்காங்க. அவங்களோட குட்டி ஒரு பேர குழந்தை வந்து எடுத்து பைத்துல்மால் பொது சொத்தாக இருந்த பேரிச்சம்பளத்தை எடுத்து பிச்சு வாயில் போட்டுச்சு. வாய்க்குள்ளே இருக்கிறத தோண்டி துருவி வெளியே எடுத்து துப்ப சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாங்களாம். பொது சொத்திலிருந்து ஒரு பேரிச்சம்பளத்தை கூட எடுப்பதற்கு நாம் உரிமை பெற்றவர்களிலே அது ஹராம்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களாம். அப்படி இந்த பேரிச்சம்பளம் அப்படிங்கிற இந்த விஷயம் எல்லா படிப்பினைகளுக்கும் குரான் முழுக்க ஹதீஸ் முழுக்க நிறைஞ்சிருக்கிற, பல பக்கங்களில் நிறைஞ்சிருக்கிற விஷயங்களை பார்க்க முடியுது. அதனுடைய ஒரிஜினல் விஷயத்தை எந்த விதமான ப்ராசஸிங்கும் இல்லாமல் அதை இங்கே பார்த்ததில் பெரிய சந்தோஷம். ஒவ்வொரு விஷயத்தை பார்க்கும்போதுமே குரானோட இணைச்சு, ரசூலாவோட வாழ்க்கையோட இணைச்சு பார்க்குற இந்த கண்கள் அப்படிங்கிறது இறைவனுடைய அருட்கொடை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி நம்ம பழகும்போது பல படிப்பினைகளை ஒவ்வொரு பொருளும் நமக்கு பாடமாக சொல்லித்தரும் அப்படிங்கிறது தான் ஒரு